ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரியது சலவாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய சலவாத்தும் கருணையும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஹுதுபாவிலே நாம் பெருநாளுடைய சட்டங்களும் அதன் ஒழுங்குமுறைகளும் என்ற தலைப்பின் கீழால் அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு வழிகாட்டுகின்ற ஒரு சில விடயங்களை இன்றைய ஹுதுபாவிலே நாங்கள் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனித சமூகத்துக்கு அவனுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி அந்த மார்க்கத்தை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அனைத்து மார்க்க விடயங்களையும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். அப்படி தெளிவுபடுத்தப்பட்ட அந்த மார்க்கத்தில் உள்ள ஒரு கொண்டாட்டமாக பெருநாளையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அந்த பெருநாளை நாம் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். முஸ்லிம்கள் தங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்தி அந்த நாளிலே கொண்டாட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்த்து அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த பெருநாளை நமக்கு வழங்கியிருக்கிறான். சுனன் அபி தாவூதிலே 1134 விளக்கத்திலே அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது வலகும் யௌமானி எல்அபூன ஃபீஹிமா, அந்த மதீனா வாசிகளிடத்திலே இரண்டு தினங்கள் இருந்தன, அந்த தினத்திலே அவர்கள் விளையாடி மகிழ்வார்கள். ஃபகால மாஹாதானில் யௌமான், அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் சந்தோஷமாக விளையாடி கழிக்கின்ற இந்த இரண்டு நாட்களுக்குரிய நோக்கம் என்ன என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். காலு அந்த மக்கள் சொன்னார்கள், குன்னா நல் அபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலியா, அல்லாஹ்வின் தூதனே, இந்த இரண்டு தினங்களிலும் ஜாஹிலியா காலத்திலும் நாங்கள் விளையாடி மகிழக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னார்கள். அப்போ ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் அபுதலக்கும் பிஹிமா ஹைரன் மின்ஹுமா, இந்த ஜாஹிலியா காலத்தில் நீங்கள் மகிழ்ந்து விளையாடக்கூடிய இந்த இரண்டு தினங்களையும் அல்லாஹு தஆலா இதைவிட சிறப்பான இரண்டு தினங்களை கொண்டு உங்களுக்கு அதை மாற்றிவிட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு யௌமுல் அல்ஹா வ யௌமுல் ஃபித்ர் என்று சொன்னார்கள். அதுதான் அல்ஹா என்னும் ஹஜ்ஜு பெருநாளும் ஃபித்ர் என்கின்ற இந்த நோன்பு பெருநாளும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தி அபூ தாவூதிலே பதிவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, முஸ்லிம்களும் பெருநாளை கொண்டாட வேண்டும். ஜாஹிலியா கால மக்கள் எவ்வாறு தங்களிடத்தில் பெருநாட்கள் என்று பல தினங்களை கொண்டாடினார்களோ அந்த தினங்களை எல்லாம் இஸ்லாம் மாற்றி
இரண்டே இரண்டு பெருநாட்களை மாத்திரம் முஸ்லிம்கள் கொண்டாட வேண்டும், சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த இரண்டு பெருநாட்களை நமக்கு உண்டாகி இருக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஈத் என்ற அரபு சொல்லின் அர்த்தம் என்னவென்றால், வருடா வருடம் தொடர்ச்சியாக அந்த தினம் தொடர்ந்து கொண்டிருப்பதை அரபியில் ஈத் என்று சொல்லுவார்கள். எந்த ஒரு தினத்தை வருடா வருடம் தொடர்ச்சியாக நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோமோ ஒரு நிகழ்வை, அந்த நிகழ்வுக்கு அரபியிலே ஈத் என்று சொல்லுவார்கள். எனவே பெருநாட்கள் என்பதை ஈத் என்று சொல்லுவது, எந்த ஒரு கொண்டாட்டத்தையும் தொடர்ச்சியாக இஸ்லாம் வருடா வருடம், மாதா மாதம், வாரா வாரம் என்று என்ன செய்ய முடியாது, தொடர்ச்சியாக ஒரு நிகழ்ச்சியை செய்து கொண்டு வருவதை இஸ்லாம் தடுக்கிறது. இப்படியான தொடராக செய்கின்ற எந்த ஒரு காரியத்தையும் இஸ்லாம் செய்யக்கூடாது என்று தடுக்கிறது. உதாரணமாக பத்ரு சஹாபாக்கள் நினைவு தினம் என்று கொண்டாடுவார்கள், ஒவ்வொரு ரமலானிலும் கொண்டாடுவார்கள். இப்படி வருடா வருடம் எதையாவது ஒரு நிகழ்வை தொடர்ச்சியாக வருடா வருடம் செய்து வருவதைத்தான் ஈத் என்று அரபிலே சொல்லுவார்கள். ஆத என்றால் மீண்டது, ஈத் என்பது மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருப்பதை சொல்லப்படும். அப்படி இஸ்லாத்தில் எந்த ஒரு தினத்தையும் கொண்டாடுவதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இஸ்லாம் அனுமதித்த ஒரே ஒரு விடயம், இந்த ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா என்ற இரண்டு பெருநாட்களை மாத்திரம்தான் தொடர்ச்சியாக வருடா வருடமாக கொண்டாட வேண்டும் என்று இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. இது தவிர எந்த ஒரு நிகழ்வையும் நாம் மார்க்கத்தில் என்ன செய்யக்கூடாது, தொடர்ச்சியாக கொண்டாடும் ஒரு கொண்டாட்டமாக ஆக்கிக்கொள்ள கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, இந்த ஈது பெருநாள் அல்லது ஹஜ்ஜு பெருநாள் என்று சொல்லுகின்ற இந்த பெருநாட்களை இஸ்லாம் சந்தோஷங்களை வெளிப்படுத்தி மிகவும் இன்பமான முறையில் அதை கொண்டாட வேண்டும். முஸ்லிம்கள் அவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டாட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதனால் தான் இஸ்லாம் ஹபஷாக்கள் நபிகளாருடைய பள்ளி வாயலில் பெருநாள் தினத்தில் சில விளையாட்டுகளை விளையாடினார்கள். அந்த விளையாட்டுகளை கண்டுகளிப்பதற்காக தன்னுடைய மனைவியை ரசூலுல்லாஹ் அனுமதித்தார்கள் என்று பார்க்கிறோம். எதற்காக என்றால், பெருநாளை சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்பதற்காக. அதே போன்றுதான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே இரண்டு குழந்தைகள், இரண்டு பெண் குழந்தைகள், துஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்கம் திறக்கப்பட்ட ரப்பான், இதை அடித்து சில பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். இது புகாரியிலே முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்ற செய்தி. அப்ப இஸ்லாத்தில் பாடல்கள் பாடுவதை இஸ்லாம் தடை செய்கிறது. இசையுடன் கூடிய பாடல்களை இஸ்லாம் தடுக்கிறது. லயாத்தி அன்ன ஜமான் அல நாசி லயஸ்தஹில்லுல் ஹிர்ர வல் ஹரீஃப வல் மஆஸிப் என்று நபிகளார் சொல்லும் செய்தி புகாரியில் பதிவாக இருக்கிறது. எனது சமுதாயத்துக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இசை கேட்பதையும் பட்டாடை அணிவதையும் பெண்களை கற்பழிப்பதையும் ஹலாலாக்கி கொள்ளுவார்கள் என்று சொல்லவரும் சொன்னார்கள். அப்ப அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இஸ்லாத்தில் இவைகள் எல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன, ஆனால் ஒரு காலத்தில் என் சமூகம் இவையெல்லாம் ஹலாலை போன்று செய்வார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதிலே இசை கேட்பதை ரசூலுல்லாஹ் ஹராம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த இசைப்பதை, இந்த பாடல்கள் பாடுவதை பெருநாளுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்தார்கள். புகாரியில் பதிவான செய்தி, ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களுடைய வீட்டினுள்ளே இரண்டு பெண் குழந்தைகள் பெருநாள் தினத்தன்று, அதாவது அன்சாரி தோழர்களிடத்திலே யுத்த காலங்களில் எழுதப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்லி அவர்கள் ஒரு பாடலை ரப்பான் தட்டி பாடிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் அந்த வீட்டுக்குள் நுழைந்தார்கள். நுழைந்த உடனே ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சொன்னார்கள், அமசாமீரு ஷைத்தான் ஃபி புயூத்தி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரின் வீட்டுக்குள்ளேயும் ஷைத்தானின் புல்லாங்குழலா என்று சொல்லி கடிந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் தன் முகத்தை மூடிக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தார்கள். உடனே அந்த முகத்தில் இருந்த திரையை நீக்கிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபாபக்கர், அபூபக்கரே, அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் பாடட்டும், விட்டு விடுங்கள், இது அவர்களுடைய பெருநாளுடைய தினம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த நபிமொழியில் என்ன உணர்கிறோம் என்றால், இஸ்லாம் ஏனைய காலங்களில் தடுத்த அந்த பாடல்களை, அந்த ரப்பான் தட்டும் அந்த இசைகளை என்ன செய்கிறது, பெருநாளுடைய தினத்தில் இவர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும், முஸ்லிம்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் அந்த இடத்தில் அனுமதித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே பெருநாள் என்பது சந்தோஷமாக குடும்பத்தாரோடு சந்தோஷங்களை சிறுவர்கள் வெளிப்படுத்தி விளையாடுவது, இது போன்ற நிகழ்வுகளில் அவர்கள் ஈடுபடுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் இதன் மூலம் நமக்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, பெருநாளுடைய தினத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகள், சில ஒழுக்க முறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகின்றது.
அந்த விதிகளையும் நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், முறையாக பேணி அந்த பெருநாளை கொண்டாடி கொள்ள வேண்டும். முதலிலே பெருநாள் தொழுகைக்குரிய நேரம், பெருநாள் தொழுகைக்குரிய நேரம், எந்த நேரத்திலே பெருநாளை தொழ வேண்டும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, பெருநாளுடைய தொழுகை என்பது அதிகாலை பொழுதில் தொழ வேண்டும். சூரியன் உதித்து ஒரு ஈட்டி அளவு உயர்ந்ததற்கு பின்னர் சுமார் ஒரு 15-20 நிமிடங்களுக்கு பின்னால் இந்த பெருநாள் தொழுகை தொழப்பட வேண்டும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டில் நமக்கு தோன்றுகிறது. சுனன் அபி தாவூதிலே 1135 விளக்கத்திலே யசீத் பின் ஹுமைர் என்று சொல்லக்கூடிய தாபிஈ சொல்லுகிறார்கள், ஹரஜ அப்துல்லா பின் புசுர் சாஹிபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களில் ஒருவர் அப்துல்லா பின் புசுர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், மஅன்னாசி ஃபி யௌமி ஈத், பெருநாளுடைய தினத்தன்று மக்களோடு தொழுகைக்கு வந்திருந்தார். அவ் அல்ஹா, ஒன்று ஈதுல் ஃபித்ரனும் நோன்பு பெருநாளாக இருக்கும் அல்லது ஹஜ் பெருநாளாக இருக்கும். ஃபன்கர இப்தா அல் இமாம், தொழுகை நடத்துவதற்காக இமாம் நேரம் கழிந்து வந்தார், பிந்தி வந்தார். அந்த நேரத்திலே அப்துல்லா பின் புசுர் என்ற நபித்தோழர் அதை வெறுக்கிறார். அந்த இமாம் தொழுகை நடத்துவதற்காக தாபியங்களுடைய காலத்திலே இமாம் தொழுகை நடத்துவதற்காக சுணங்கி வந்ததனால், பிந்தி வந்ததனால் அப்துல்லா பின் புசுர் என்கின்ற அந்த நபித்தோழர் அதை வெறுக்கிறார். அதை வெறுத்து விட்டு என்ன சொல்லுகிறார் தெரியுமா, இன்னா குன்னா கது ஃபரகனா ஸாஅதனா ஹாதிஹி, இந்த நேரத்திலே எல்லாம் நாங்கள் பெருநாள் தொழுகையை முடித்து விடுவோம் என்று அந்த நபித்தோழர் சொல்லிவிட்டு, வதாலிக்க ஹீன தஸ்பீஹ், அது தஸ்பீஹுடைய நேரமாக இருந்தது. தஸ்பீஹ் என்றால் லுஹா தொழுகையுடைய நேரமாக இருந்தது. அப்ப இந்த நபித்தோழர் என்ன சொல்லுகிறார் என்றால், நபிகளாருடைய காலத்திலே சஹாபாக்களுடைய காலத்திலெல்லாம் பெருநாள் தொழுகை எப்பொழுது தொழுவிக்கப்படும் என்றால், லுஹா தொழுகையுடைய நேரம் வரும் பொழுது பெருநாள் தொழுகை முடிந்துவிடும். அந்த அளவுக்கு நேர காலத்தோடு என்ன செய்திருக்கிறார்கள், பெருநாளை தொழுதிருக்கிறார்கள். தாபியங்களுடைய காலத்தில் இது பிந்த வைக்கப்பட்டதை அந்த நபித்தோழர் கண்டித்து சொல்லுகிறார், இந்த நேரத்தில் லுஹா தொழுகையுடைய இந்த நேரத்தில் எல்லாம் நாங்கள் பெருநாள் தொழுகை என்ன செய்து விடுவோம், தொழுது முடித்து விடுவோம் என்று அந்த நபித்தோழர் சொல்லுகிறார். இதிலிருந்து நமக்கு என்ன புரிய முடிகிறது என்றால், லுஹாவுடைய நேரம் என்பதை நமக்கு தெரியும், சூரியன் உதித்து நிலம் சூடாகும் நேரம், சூரியன் உதித்து ஒரு 15-20 நிமிடங்கள், இந்த நேரத்திலெல்லாம் தொழுகை முடிந்துவிடும் என்று நபித்தோழர் சொல்லுகிறார் என்றால், அதிகாலையில் சூரியன் உதயமாகி ஒரு 15 நிமிடங்களுக்கு பின்னர் இந்த தொழுகை நடத்தப்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து புரிய முடிகிறது. எனவே சுன்னாவின் முறையிலே, நபிகளாரின் வழிகாட்டலிலே இந்த பெருநாளை நாம் கொண்டாட வேண்டுமானால் தொழுகையை நேரத்தோடு தொழுதுவிட வேண்டும். சில இடங்களில் நாம் பார்க்கிறோம், 11 மணி 10 மணி இதுவரைக்கும் இந்த தொழுகை இழுத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பள்ளி வாயில்களுக்கு பணம் சேர்ப்பதற்காகவும், பள்ளி இமாம்களுக்காக பணம் சேர்ப்பதற்காகவும், சில வசூலுக்காகவும் இந்த நேரத்தை பிற்படுத்தி அவர்கள் இந்த சுன்னாவை வீணடிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த முறைகளை நாம் கைவிட்டு விட வேண்டும். நபிகளாருடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும். பெருநாள் என்பது சந்தோஷமாக குடும்பத்தோடு கொண்டாடி மகிழ்வதற்காக தரப்பட்ட தினம். எனவே அவற்றை பள்ளி வாயில்களிலே தொழுவிக்கும் திடல்களிலே அந்த நேரங்களை நாங்கள் வீணடிக்காமல் நேர காலத்தோடு கடமையை முடித்துவிட்டு குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மற்றவர்களோடு சலாம் கூறி அவர்களுக்கு சலாம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி என்ன செய்ய வேண்டும், பெருநாளை சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பெருநாளை ஆரம்ப நேரத்திலே தொழுது முடித்து விட்டார்கள். அந்த சுன்னாவை நாங்களும் பின்பற்ற வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, பெருநாள் தொழுகை என்பது பள்ளி வாயிலில் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கடமை கிடையாது. பெருநாள் தொழுகை என்பது பள்ளி வாயில்களில், ஒரு ஊரிலே பல இடங்களில் தொழ வேண்டிய தொழுகை கிடையாது. தொழுகை என்பது ஊர் மக்கள் முழுதும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்தில் சந்தோஷமாக ஒன்று கூடி ஒற்றுமையாக அவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி தொழ வேண்டிய ஒரு தொழுகை. அதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை, அதாவது மஸ்ஜிதுல் ஹரம், அதாவது காபத்துல்லா மஸ்ஜிது நபவி, இந்த இரண்டு பள்ளிகளும் உலகத்தில் இருக்கும் பள்ளி வாயில்களை விட மிகச்சிறந்த பள்ளி வாயில்கள். ஏனைய மஸ்ஜிதுகளில் தொழும் தொழுகையை விட அந்த பள்ளி வாயில்களில் தொழும் தொழுகைக்கு 100 மடங்கு 1000 மடங்கு நன்மைகள் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படியான புனிதமான மஸ்ஜிதுகளை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் திடலுக்கு சென்று தொழுதிருக்கிறார்கள் என்றால், திடல் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் புரிய வேண்டும்.
ஒரு பிறநாளுடைய தொழுகையை காபாவில் மக்காவில் இருக்கும் பொழுது காபாவில் தொழலாம். மதீனாவில் ரசூலுல்லாஹ் பிறநாளை கொண்டாடினார்கள். மதீனாவில் கொண்டாடும் பொழுது மஸ்ஜிது நபவி மிகவும் சங்கையான அதிக நன்மையை தரக்கூடிய ஒரு பள்ளி வாயில் இருந்தும் கூட அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் தொழாமல் ஒரு மைதானத்தை நோக்கி சென்று அங்கே தொழுதிருக்கிறார்கள் என்றால் பெருநாள் தொழுகை பள்ளி வாயலில் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கடமை கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவார்கள், சஹீஹுல் புகாரியிலே 956 இலக்கத்திலே அபு சயீத் அல் குதிரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ருஜு யௌமல் ஃபித்ரி வல் அல்ஹா இலல் முஸல்லா, நோன்பு பெருநாள் தினத்திலும் ஹஜ் பெருநாளுடைய தினத்திலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலை நோக்கி புறப்படுபவர்களாக இருந்தார்கள். ஃஅவ்வலு ஷைன் யப்தஉ பிஹி ஸலா, பெருநாளுடைய தினத்திலே முதல் முதலாக அல்லாஹ்வுடைய தூதர் செய்யும் காரியம் தொழுகைதான். முதல் முதலாக செய்ய வேண்டியது பெருநாளுடைய தொழுகைதான். சும்ம யன்ஸரிஃபு, தொழுகையை முடித்து திரும்பிவிட்டால் ஃபயகூமு முகாபிலன் நாஸ், மனிதர்களை முன்னோக்கி எழும்பி நிற்பார்கள். மிம்பர் கிடையாது, பெருநாள் தொழுகைகளுக்கு மிம்பர் அமைக்க கூடாது. ரசூலுல்லாஹ் மிம்பரிலே ஏறவில்லை. இமாம் புகாரி மிம்பர் இல்லாமல் பெருநாளைக்கு உரை நடத்துதல் என்ற ஒரு தலைப்பை இட்டு பல ஹதீஸ்களை எழுதியிருக்கிறார்கள். எனவே ரசூலுல்லாஹ் மிம்பரில் ஏறி என்ன செய்யவில்லை, பெருநாள் குத்துபா உரை நடத்தவில்லை. பெருநாள் தொழுகை முடிந்தவுடனே மக்களை நோக்கி எழுந்து நிலத்திலே நின்று மக்களுக்கு சில உபதேசங்கள் செய்தார்கள், சில கட்டளைகள் இட்டார்கள் என்று சஹீஹுல் புகாரியில் நாம் பார்க்கிறோம். மக்கள் சஃபிலே இருந்தார்கள், அவர்களை முன்னோக்கி ரசூலுல்லாஹ் ஃபயஇலுஹும் வயூசீஹும் வயஅமுருஹும், அவர்களுக்கு சில செய்திகளை வசியத்து செய்தார்கள், சில உபதேசங்கள் செய்தார்கள், சில கட்டளைகளை அவர்களுக்கு இட்டார்கள் என்று இந்த நபி மொழியில் பார்க்கிறோம். இதுதான் சுன்னா. பெருநாளை திடலில் தொழ வேண்டும், ஆண்கள் பெண்கள் எல்லோரும் திடலுக்கு வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கட்டளையிடுவார்கள். சஹீஹ் புகாரியிலே 971 இலக்கத்திலே பதிவான செய்தி, உம்மு அத்தியா ரதியல்லாஹு அன்ஹா காலத், உம்மு அத்தியா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், குன்னா நுமரு அன் நஹ்ருஜ யௌமல் ஈதி ஹத்தா நுஹ்ரிஜல் பிக்ரமின் ஹிதரிஹா ஹத்தா நுஹ்ரிஜல் ஹுயல ஃபல்யகுன் ஹல்ஃபன் நாஸ் ஃபயுகப்பிரு பித்தக்பீரிஹிம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அதாவது உம்மு அத்தியா ரதியல்லாஹு சொல்லுகிறார், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினத்திலே எங்களை திடலுக்கு வருமாறு கட்டளையிடுவார்கள். கட்டளையிடுவார்கள் என்றால் அது கடமை, கட்டாயம் செய்யே ஆக வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டளையிடுவார்கள், உம்மு அத்தியா சொல்லுகிறார்கள், எங்கள் அனைவரையும் திடலுக்கு வருமாறு கட்டளையிடுவார்கள். மாத்திரம் கிடையாது, இன்னும் கட்டளையிடுவார்கள், நுஹ்ருஜல் பிக்ரமின் ஹிதரிஹா, மறைந்திருக்கும் கன்னி பெண்களை கூட பெருநாளுடைய தினத்தில் திடலுக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருமாறு எங்களுக்கு கட்டளையிடுவார்கள். ஹத்தா நுஹ்ருஜல் ஹுயில, மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் அந்த பெண்களை கூட திடலுக்கு கொண்டு வருமாறு எங்களுக்கு ரசூலுல்லாஹ் கட்டளையிடுவார்கள் என்று சொல்லிவிட்டு ஃபல்யகுன் ஹல்ஃபன் நாஸ், இந்த மாதவிடாய் பெண்கள் பெருநாளுடைய திடலுக்கு வந்தால் இந்த பெண்களோடு சேர்ந்து தொழுகையில் சேர்ந்து கொள்ளக்கூடாது, அவர்கள் இவர்களை விட்டு பின்னால் ஒதுங்கி இருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஃபயுகப்பிர் நபி தக்பீரிஹிம், இந்த தொழக்கூடியவர்கள் சொல்லும் தக்பீர்களோடு இவர்களும் தக்பீர் சொல்லிக் கொள்வார்கள், வயதுன பிதுவாயிஹிம், அவர்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது இவர்களும் பிரார்த்தனை செய்து கொள்வார்கள், எர்ஜூன பரக்கத்த தாலிக்கல் யோமி வத்துகுரத்தகு, அந்த நாளின் பரக்கத்தையும் அந்த நாளின் தூய்மையையும் எதிர்பார்த்தவர்களாக, அல்லாவிடத்தில் எதிர்பார்த்தவர்களாக தக்பீர் சொல்லுவார்கள், பிரார்த்தனைகள் செய்து கொள்வார்கள். ஆனால் அவர்கள் தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடாது, மாதவிடாய் பெண்கள் தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடாது, தொழும் இடத்தை சற்று தாண்டி அவர்களுக்கு பின்னால் இவர்கள் அமர்ந்து கொள்வார்கள் என்று உம்மு அத்தியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார். இந்த செய்தியை நன்கு புரிய வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஆண்கள் பெண்கள் கன்னி பெண்கள் மாதவிடாய் பெண்கள் எல்லோரையும் திடலுக்கு வருமாறு கட்டளையிடுவார்கள் என்றால் அது எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் உணர வேண்டும். பெருநாளுடைய தினத்திலே எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒன்று கூட வேண்டும். முஸ்லிம்கள் தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் முகமாக ஒரே திடலிலே ஒன்று சேர்ந்து அவர்கள் தொழுது மகிழ வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் சில தேவைகளுக்காக, சில காரணங்களுக்காக, சில பணத்தை வசூலிப்பதற்காக என்ன செய்கிறார்கள், இந்த திடல் தொழுகையை
சிலர் மறுத்து அதற்கு வியாக்கியானம் சொல்லி பள்ளி வாயில்களில் தான் அது தொழப்பட வேண்டும். நபிகளாருடைய காலத்தில் பள்ளி வாயிலில் இடம் இருக்கவில்லை. அதனால் தான் அவர்கள் என்ன செய்தார்கள், வெளியில் போய் தொழுதார்கள் என்றெல்லாம் பல காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, நம்முடைய காலத்திலே பள்ளி வாயில் இடம் கொடுக்காமல் இருக்கலாம். நபிகளாருடைய காலத்தில் அனைவருக்கும் போதுமான அளவு பள்ளி வாயில் இருந்தது. தொழுகை இல்லாத யாரும் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்கவில்லை. அனைத்து சஹாபாக்களும் தொழுபவர்கள் தான். 5 நேர தொழுகைக்கும் எல்லோரும் வருவார்கள். பெருநாளுடைய தினத்திலும் எல்லோரும் வருவார்கள். அப்படி எல்லோரும் தொழக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது எப்படி அவர்களுக்கு அந்த பள்ளி வாயில் இடம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம்? நம்முடைய ஊரிலே நாம் எடுத்து பார்த்தால் ஒரு 100 பேர் இருக்கிற இடத்தில் 10 பேர் தான் தொழுகையாளிகளாக இருக்கிறார்கள். மீதமுள்ளவர்கள் தொழுகை இல்லை, தொழாதவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால் பெருநாளுடைய தினத்திலே நம்முடைய பள்ளி வாயில்கள் இடம் பற்றாக்குறை ஏற்படலாம். தொழாதவர்களும் என்ன செய்வார்கள், பெருநாளுக்கு வருகிறார்கள் என்பதனால் நம்முடைய பள்ளி வாயில்களில் இடப்பற்றாக்குறை ஏற்படலாம். ஆனால் நபிகளாருடைய காலத்தில் எல்லோரும் தொழக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். 5 நேர தொழுகைக்கும் பள்ளி வாயிலுக்கு ஆஜராக கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு பெருநாள் தொழுவதற்கு எப்படி இடம் பற்றாக்குறையா மாறும் என்பதை சிந்திக்க வேண்டும். எனவே மஸ்ஜிதுன் நபவியில் தொழாமல் 1000 மடங்கு நன்மைகளை ஏனைய பள்ளியை விட அதிகரித்து தரக்கூடிய அந்த பள்ளி வாயிலில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாளை தொழாமல் அதற்கென்று ஒரு திடலிலே போய் தொழுகிறார்கள் என்றால் பெருநாள் தொழுகை திடலிலே தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அன்பு சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நபிகளாருடைய சுன்னாவுக்கு, இந்த நபிகளாருடைய வழிகாட்டலுக்கு, இந்த நபிகளாருடைய கட்டளைக்கு நாம எதையாவது சொல்லி வியாக்கியானம் செய்து நபிகளாருடைய சுன்னாவை குழி தோண்டி புதைப்பதற்கு முயற்சி செய்பவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். எனவே முறையாக இந்த சுன்னாவை செய்து கொள்வோம். இந்த சுன்னாவின் அடிப்படையில் நாம் திடலிலே வந்து எல்லோருமே ஒன்று சேர்ந்து ஒரே இடத்தில் தொழுவதற்காக நாங்கள் முயற்சி செய்வோம். ஒற்றுமையாக ஒன்று கூடி நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு பெருநாளாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சகோதரர்களே, அடுத்ததாக பெருநாள் தொழுகைக்கு வரும் பொழுது பாதைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது ஒரு சுண்ணா. வருகின்ற பொழுது ஒரு வீதியால் வந்து செல்லுகின்ற பொழுது இன்னொரு வீதியால் நாங்கள் செல்ல வேண்டும். அதை நபிகளால் சுண்ணா என்றார்கள். சஹீஹுல் புகாரியிலே அதாவது 986 இலக்கத்திலே ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சொல்லுகிறார்கள், கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதா கான யௌமு ஈதின் ஹாலஃப தரீக, பெருநாளுடைய தினமாக இருந்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பாதைகளை மாற்றிக்கொள்வார்கள். வருகின்ற பொழுது ஒரு வழியால் வந்து திரும்பி செல்லும் பொழுது இன்னொரு வழியால் செல்லுவார்கள். காணுபவர்களுக்கெல்லாம் சலாம் கூற வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த பாதைகளை மாற்றிக்கொள்வது சுன்னா என்று அறிஞர்கள் இதற்கு வியாக்கியானம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த பாதைகளை மாற்றி செல்வது சுன்னத்தான முறையாகும். அதே போன்றுதான் பெருநாள் தொழுகைக்கு வருகின்ற பொழுது கால்நடையாக வருவது சிறப்புக்குரியது. நடந்து வருவதை ரசூலுல்லாஹ் வலியுறுத்தினார்கள். நடையில் வந்து கால்நடையாக வந்து சேர்ந்து கால்நடையாக வீடு திரும்புவது மிகவும் ஏற்றமானது. அதற்கு அதிகமான நன்மைகள் இருப்பதாகவும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள். எந்த மனிதன் வுது எடுத்துக்கொண்டு தொழுகையை நோக்கி அவன் புறப்படுவானோ அவன் வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுகளுக்கும் அவனுக்கு ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, ஒரு நன்மை எழுதப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, பெருநாள் தினத்திலேயாவது முடியுமான அளவு சக்தி உள்ளவர்கள் யாரால் நடந்து செல்ல முடியுமோ அப்படியானவர்கள் நடந்து சென்று பாதையில் காண்பவர்களுக்கெல்லாம் சலாம் கூறி சந்தோஷங்களை வெளிப்படுத்தி பெருநாள் தொழுகைக்காக நடையில் செல்வது, அது மிக தூரம் இல்லை என்றிருந்தால் நடந்து சென்று நடந்து திரும்புவதை ஒரு சுன்னத்தான முறையாக ரசூலுல்லாஹ் நமக்கு காண்பிக்கிறார்கள். எனவே ஒரு வீதியால் நாம் சென்று முடியுமாக இருந்தால் இன்னொரு பாதையால் வீடு திரும்பி அந்த சுன்னத்தையும் நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வோம். அன்பு சகோதரர்களே, அதே போன்று பெருநாளுடைய தினத்திலே, நோன்பு பெருநாளுடைய தினத்திலே பெருநாள் தொழுகைக்கு வரும் பொழுது நாம் சாப்பிட்டு விட்டு வர வேண்டும். இதை ரசூலுல்லாஹ் சுன்னாவாக நபிகளால் செய்தார்கள். சஹீஹுல் புகாரியிலே 953 இலக்கத்திலே அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யகுது யௌமல் ஃபித்ர் ஹத்தா யாகுல தம்ராத், நோன்பு பெருநாளுடைய தினத்திலே
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஈத்தம் பழங்களை சாப்பிடாமல் தொழுகைக்கு வரமாட்டார்கள். அப்ப சாப்பிட்டு விட்டு சில ஈத்தம் கனிகளை சாப்பிட்டு விட்டு நபிகள் என்ன செய்வார்கள், தொழுகைக்கு வருவார்கள் என்று சொல்லிவிட்டு மேலும் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், வயாக்குலுஹுன்ன வித்ரன், ஒற்றைப்படையாக அதை சாப்பிட்டுக் கொள்வார்கள். ஈத்தம் பழத்தை சாப்பிட்டு பேரீத்தம் பழத்தை சாப்பிட்டு விட்டு தான் தொழுகைக்கு வருவார்கள். இது நோன்பு பெருநாள். ஹஜ் பெருநாளாக இருந்தால் சாப்பிடாமல் வருவது சுன்னா, தொழுகையை முடித்ததற்கு பின்னர் போய் வீட்டில் சாப்பிடுவது சுன்னா. எனவே நோன்பு பெருநாளுடைய தினத்தில் நாம் வரும் பொழுது ஈத்தம் பழங்களை சாப்பிடுவது சுன்னா. நபிகளார் ஈத்தம் பழங்களை சாப்பிட்டு வற்று வந்தார்கள். ஏனைய உணவுகளையும் சாப்பிடலாம், சாப்பிட்டு விட்டு வருவது சுன்னா. நோன்பை திறந்தவர்களாக காண்பித்து சாப்பிட்டு விட்டு வருவது சுன்னா. அதிலே ரசூலுல்லாஹ் ஒற்றைப்படையாக ஈத்தம் பழங்களை சாப்பிடுவார்கள். நோன்பு திறக்கின்ற பொழுது ஈத்தம் பழங்களை கொண்டு நோன்பு திறப்போம். அந்த நேரத்தில் ஒற்றைப்படையாக சாப்பிட வேண்டும் என்றும் அர்த்தம் சொல்லவில்லை. நோன்பு திறக்கும் பொழுது ஈத்தம் பழங்களை நாம் விரும்பியபடி சாப்பிடலாம், ஒற்றையாக சாப்பிட வேண்டும் என்பது அங்கே சுன்னா கிடையாது. ஆனால் பெருநாளுடைய தினத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் தொழுகைக்காக வரும் பொழுது ஒற்றைப்படையாக, மூன்றோ ஐந்தோ ஏழோ இப்படி ஒற்றைப்படையாக ரசூலுல்லாஹ் ஈத்தம் பழங்களை பேரீத்தம் பழங்களை சாப்பிட்டு விட்டு வருவார்கள் என்று அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார். எனவே அந்த முறையை நாங்கள் இந்த சுன்னாவையும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். அதே போன்ற அன்பு சகோதரர்களே, அத் தக்பீரு ஃபில் ஈத், பெருநாளுடைய தினத்திலே தக்பீர் சொல்லுவது, பெருநாளுடைய தினத்திலே தக்பீர் சொல்லுவது ஒரு மிகவும் முக்கியமாக அல் குர்ஆன் சொல்லித்தந்த ஒரு வழிமுறையாகும். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவின் 185வது வசனத்திலே சொல்லுகிறார், உங்களுக்கு அல்லாஹ் இலகுவைத்தான் ஆடுகிறான், உங்களை கஷ்டப்படுத்த அல்லாஹ் விரும்பவில்லை. உங்களை இலகுவாக்குவதான் அல்லாஹ் விரும்புகிறான், உங்களுக்கு கஷ்டம் தர அல்லாஹ் விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இதை சொல்லுகிறான். இந்த ரமலானுடைய நோன்பை, அந்த மாதத்தை நீங்கள் முழுமைப்படுத்துவதற்காகவும், வலிதுக்கப்பிருல்லாஹ் அலாமா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை காட்டியதன் அடிப்படையில் அவனை தக்பீர் சொல்லுவதற்காகவும், வலஅல்லக்கும் தஷ்குரும், நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக மாறுவதற்காகவும் இவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறான் என்றால், 30 நோன்புகளையும் அல்லது ரமலான் மாதத்தை நீங்கள் முழுமைப்படுத்தி விட்டால் அடுத்ததாக நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு காட்டிய அந்த வழி நேர்வழிக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹுவை வலிதுக்கப்பிருல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கப்பர என்றால் அல்லாஹு அக்பர் என்று சொன்னான், கப்பர லிதுக்கப்பிருல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் சொல்லுவதற்காக, அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அவனை நீங்கள் புகழ்வதற்காக, தக்பீர் சொல்லுவதற்காக, பெருமைப்படுத்துவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு கட்டளையிடுகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே பெருநாளுடைய தினத்திலே காலை பொழுதிலே தொழுகைக்காக வருகின்ற பொழுது, வீடுகளில் இருந்து புறப்படுகின்ற பொழுது, திடலுக்கு வந்த பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த தக்பீரை அதிகமாக சொல்ல வேண்டும், அல்லாஹு அக்பர் என்ற இந்த வார்த்தைகளை அதிகமாக நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினான், நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அல்லாஹ்வை தக்பீர் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் வீட்டில் இருந்து, அதாவது முசல்லாவை தொழும் திடலை நோக்கி வரும் பொழுது உரத்த குரலிலே சத்தமிட்டு தக்பீர் சொல்லுவார்கள் என்று புகாரியில் நாம் பார்க்கிறோம். எனவே சத்தமாக தக்பீர் சொல்லலாம், ஆனால் ஒருவர் சொல்லிக் கொடுக்க அவருக்கு பின்னால் இருந்து மற்றவர்கள் சொல்லும் முறை இஸ்லாம் அங்கீகரிக்காத ஒரு விதத்தான காரியமாகும். எல்லோரும் தக்பீரை சொல்லலாம், சத்தமாக சொல்லலாம், ஆனால் ஒருவர் சொல்லிக் கொடுக்க அவர் பின்னால் மற்றவர்கள் சொல்லுவது மார்க்கம் அனுமதிக்காத ஒரு காரியம். இது அல்லாஹ்வுடைய தூதர் செய்யவில்லை, சஹாபாக்கள் செய்யவில்லை, தாபியீன்கள் செய்யவில்லை. எனவே நபிகளாரின் காலத்தில் இல்லாத ஒரு காரியத்தை நாம் உருவாக்க கூடாது. எனவே தக்பீரை நாமாக சுயமாக ஒவ்வொருவரும் சொல்லிக்கொள்ள வேண்டும், அதிகமாக சொல்லிக்கொள்ள வேண்டும். பெருநாளுடைய தக்பீர் எவ்வளவு நேரம் சொல்லப்பட வேண்டும் என்பதில் மட்டிடப்பட்ட எந்த நபிமொழிகளும் கிடையாது. அதாவது நோன்பு பெருநாளுடைய தினத்திலே எவ்வளவு நேரம் வரைக்கும் தக்பீர் சொல்லப்பட வேண்டும் என்பதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. ஆனால்
ஹஜ்ஜுப் பெருநாளுடைய தினத்தில் மினாவுடைய நாள் அந்த ஐயாமு தஷ்ரிக் முடியும் வரைக்கும் என்ன செய்யலாம், தக்பீர் சொல்லலாம் என்பதற்கான சில ஆதாரங்கள் இருக்கின்றன. நோன்பு பெருநாளுடைய தினத்திலே அந்த ஈதுல் ஃபித்ர் என்ற அந்த ஃபித்ருடைய நாள் ஆரம்பமாகிவிட்டால் அதிலிருந்து பெருநாள் தொழுகை முடியும் வரைக்கும், அதாவது பெருநாள் தொழுகை நடத்துவதற்காக இமாம் வரும் வரைக்கும் தக்பீர் சொல்லிக் கொள்ளலாம் என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. எனவே பெருநாள் தொழுகை நடப்பதற்கு முன்னால் நாங்கள் முடியுமானாலோ தக்பீர்களை சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த தக்பீரை எப்படி சொல்ல வேண்டும், இந்த தக்பீருடைய வார்த்தைகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸும் ஆதாரமாக கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னதாக எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. ஆனால் வலித்து கப்பிருல்லா அல்லாஹ் சொல்லுகிறான், தக்பீர் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப கப்பர என்றால் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவதுதான், அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும் என்பது இந்த குர்ஆனுடைய வசனத்திலிருந்து புரிகிறது. ஆனால் நபிகளார் எப்படி சொன்னார்கள் என்பது எந்த ஒரு ஹதீஸிலும் என்ன செய்யப்படவில்லை, சஹீஹான அறிவிப்புகளில் இடம்பெறவில்லை. அதனால் சொல்லப்பட்ட தகவல்கள் என்னவென்றால் சில சஹாபாக்கள் சொன்ன தக்பீர்கள் சஹீஹான முறையில் பதிவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அதாவது ரசூலுல்லாவின் தோழர்கள் எப்படி தக்பீர் சொன்னார்கள் என்ற செய்தி பதிவாக இருக்கிறது. அதற்கு சஹீஹான ஆதாரங்கள் இருக்கின்றன. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்பீர் சொன்னார்கள் என்று ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது. இப்னு அபி ஷைபா என்ற கிரந்தத்தில் சஹீஹான இஸ்னாதின் மூலம் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. எப்படி தக்பீர் சொன்னார்கள் என்றால் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து என்று அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்பீர் சொன்னதாக இந்த செய்தி என்ன செய்கிறது, முஸன்னப் இப்னு அபி ஷைபாவில் பதிவாக இருக்கிறது. அதே போன்று அப்துர் ரஸாக் என்ற அவருடைய நூலிலே, இமாம் பைஹக்கி சுனன் குப்ரா என்ற நூலிலும் இன்னும் ஒரு செய்தியும் பதிவு செய்திருக்கிறார்கள். சல்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்பீர் சொன்னதாக அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்றால் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா இவ்வளவையும் சொன்னதாக இந்த இரண்டு செய்திகள் மாத்திரம்தான் சஹீஹான முறையில் பதிவாக இருக்கிறது. ஒன்று அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் சொன்னதாக, இன்னொன்று சல்மான் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னதாக. இந்த இரண்டு செய்திகளும் தான் ஆதாரபூர்வமான அறிவிப்புகளில் இடம்பெற்றவை. எனவே அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹி அல்லாஹ், அதாவது வலில்லாஹில் ஹம்து அல்லாஹு அக்பர் என்ற ஒரு வார்த்தை பதிவாக இருக்கிறது. இது அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் சொன்னார். அந்த தக்பீரையும் நாம் சஹாபாக்கள் சொன்னார்கள் என்ற அடிப்படையில் சொல்லிக் கொள்ளலாம். அதே போன்று சல்மான் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னதாக மிகச் சரியான ஒரு அறிவிப்பு மூலம் சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா இவ்வளவு தான். இது தவிர உள்ள அல்லாஹு அக்பர் கபீரா, அல்ஹம்துலில்லாஹி கசீரா, வ சுப்ஹானல்லாஹி புக்ரதன் வ அசீலா என்ற வார்த்தைகள் எல்லாம் பிற்காலத்தில் சிலரால் உருவாக்கப்பட்டவை. பிற்காலத்திலே சில மனிதர்களால் அதையும் இந்த நூல்களை எழுதிய அறிஞர்கள் சில பொதுமக்களினால் என்று எழுதியிருக்கிறார்கள். சில பொதுமக்களினால் உருவாக்கப்பட்ட தகவல்களே தவிர அதற்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது. எனவே அப்படியான வார்த்தைகளை தவிர்ந்து கொள்வதுதான் மிக முக்கியமானது. எனவே தக்பீர் என்பது சஹாபாக்கள் சொன்ன அந்த அடிப்படையில் நின்று கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னதாக எந்த தகவல்களும் இல்லை. எனவே சஹாபாக்கள் எந்த வழியில் நின்று கொண்டார்களோ அந்த வழியில் நாம் நின்று கொள்ளலாம். ஏனென்றால் சஹாபாக்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேரடியாக பார்த்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய செயலை நேரடியாக கண்டவர்கள். மற்றவர்கள் ஒன்றை வைத்து கற்பனையில் புரியலாம், ஆனால் சஹாபாக்கள் ரசூலுல்லாவை நேரடியாக பார்த்தவர்கள். எனவே அவர்கள் செய்யும் சில செயல்கள் ரசூலுல்லாவுடைய சுன்னாவை ஒத்ததாக இருக்கும் என்ற அடிப்படையில் அந்த சஹாபாக்களை அல்லாஹ்வும் அல் குர்ஆனிலே புகழ்ந்து கூறியிருக்கிறான். ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அல்லாஹுவையும் அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் மற்றவர்கள் உருவாக்கிய அந்த வழிமுறைகளை விட சஹாபாக்கள் செய்த அந்த சுன்னாவை நாங்கள் செய்வதுதான் ஏற்றமானது என்று நான் கருதுகிறேன். அப்படி முடியவில்லை என்றால் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளை மாத்திரம் நாம் என்ன செய்யலாம், சொல்லிக் கொண்டிருக்கலாம். அதை விட கூடுதலாக சொல்லுவதாக இருந்தால் அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்,
அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளை மாத்திரம் நாம் சொல்லிக்கொண்டு அந்த சுன்னாவோடு சுருக்கிக் கொள்வதுதான் ஏற்றமானது. அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல் இக்திசாது பில் சுன்னா, சுன்னாவோடு உங்கள் வாழ்க்கையை சுருக்கிக் கொள்வது உங்கள் வாழ்க்கையில் பிதத்துகளை உருவாக்குவதை விட மேலானது. நீங்களாக ஒன்றை உருவாக்குவதை விட நபிகளாருடைய சுன்னாவோடு உங்கள் வாழ்க்கையை சுருக்கிக் கொள்வதுதான் மேலானது என்று அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே இந்த சுன்னாக்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு பழகிக்கொள்வோம். ஃபஅகூலு கவுலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹு கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅத்பாஹி அஜ்மாயின். அம்மா பஅத், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெருநாள் தொழுகைக்காக திடலுக்கு வந்தால் பெருநாள் தொழுகையை விட வேறு எந்த தொழுகையும் நாம் தொழக்கூடாது. பெருநாள் தொழுகைக்காக திடலுக்கு வந்தால் திடலிலே வந்து எந்த தொழுகைகளும் கிடையாது, பெருநாள் தொழுகையை மாத்திரம் தொழ வேண்டும். தஹியத்துல் மஸ்ஜித் என்ற பெயரிலேயோ அல்லது வுலூக்கான சுன்னா என்றோ எந்த ஒரு சுன்னாவும் எந்த ஒரு தொழுகையும் என்ன செய்யக்கூடாது, திடலில் தொழக்கூடாது. பெருநாளுடைய தொழுகையை மாத்திரம்தான் நாம் தொழ வேண்டும். சஹீஹுல் புகாரியிலே 964 விளக்கத்தில் அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லா யௌமல் ஃபித்ர் ரக்காத்தைன், பெருநாளுடைய தினத்தில் நபிகளார் இரண்டே இரண்டு ரக்காத்துகள் தொழுதார்கள். லம் யுஸல்லி கபலஹா வலம் வலா பாதஹா, அதற்கு முன்னாலும் எதுவும் தொழவில்லை, அதற்கு பின்னாலும் எதுவும் தொழவில்லை. எனவே பெருநாளுடைய இரண்டு ரக்காத்துகளை தவிர வேறு எந்த தொழுகையும் நாம் என்ன செய்யக்கூடாது, திடலில் தொழக்கூடாது. அதே போன்று சஹிஹி முஸ்லிமிலே பதிவான செய்தி 886 விளக்கத்திலே ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நபிகளாருடைய காலத்தில் என்ன செய்யவில்லை, அதானோ இக்காமத்தோ பெருநாளைக்கு சொல்லப்படவில்லை. பெருநாள் தொழுகைக்காக அதான் சொல்லக்கூடாது, இக்காமத்து சொல்லக்கூடாது. திடலுக்கு வந்தால் தக்பீர் சொல்லலாம், அதற்கு பின்னர் இமாமுடைய வார்த்தையின்படி தொழுகையை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். அடுத்ததாக பெருநாள் தொழுகையில் தக்பீர்கள், தொழுகையில் கட்டக்கூடிய தக்பீர்களை பொறுத்த மட்டிலே சுனன் அபி தாவூதில் 1151 விளக்கத்தில் பதிவான செய்தி அப்துல்லாஹி பின் அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், கால நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத் தக்பீரு ஃபில் ஃபித்ரி சபுன் ஃபில் ஊலா வ ஹம்சுன் ஃபில் ஆஹிரா வல் கிராஅத்து பாதஹுமா கில்தைஹிமா. பெருநாளுடைய தொழுகையில் முதலாவது ரக்காத்தில் 7 தக்பீர்கள் சொல்ல வேண்டும், இரண்டாவது ரக்காத்தில் 5 தக்பீர்கள் சொல்ல வேண்டும், அதற்கு பின்னால் தான் கிராத்துகள் ஓதப்பட வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லாஹி பின் அம்ரு பின் ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் பெருநாள் தொழுகையை சுன்னத்தான முறையில் தொழுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.